ஹலோ, வெல்கம். நான் ஒரு ரொபே. நமக்கு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விஷ்ணு, விஷால், ஐஸ்வர்ய, லக்ஷ்மி, முனிஸ், கருணாஸ் பலவரோட நடிப்பில், ஜஸ்டின் ரவாரனோட இசையில், செல்லா ஐயாவு இயக்கத்தில் வெளி வந்திருக்கிற கட்டா குஸ்தி. வீடியோக்குள்ளே போகலாம். கட்டா குஸ்தி படத்தோட கதை என்ன? ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும், படத்தோட கதையை ஓப்பன் பண்ணாமல் ஒன்லைனில் நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, கல்யாணமான கப்பல்ஸ்க்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இந்த குஸ்தி. அதாவது வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் பண்ணிக்கிற டெய்லி நடக்கு போடுறாங்கல்ல, அந்த சண்டை தான் குஸ்தி. நிறைய பேர் வீட்டில் கேள்வி போட்டிருப்போம், ஓயாமல் பொண்டாட்டியோட குஸ்தி போடாதரா, ஓயாமல் புருஷனோட குஸ்தி போடாதடி அப்படின்னு கேள்வி போட்டிருப்பீங்க. நம்ம சொல்லி கேள்வி போட்டிருப்பீங்க, நானும் கேள்வி போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் கட்டா குஸ்தி அப்படின்னு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலே கட்டா குஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்றத அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட கதை இது ரெண்டையுமே ஒரு லைனில் இணைக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கட்டா குஸ்தியில் வந்து ஒரு பெரிய சாம்பியன் ஆகணும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவோட வற்புறுத்தலால் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க நிர்பந்திக்கப்படுறாங்க. அப்படி நிர்பந்திக்கப்படுற ஹீரோயினுக்கு அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு? நம்ம பிகில்ல விஜய் சொல்லுவார்ல, இப்போ நீ வெளியே வந்தால் நீ ஒரு சாதனை பெண், வெளியே வா அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு? இதுதான் படத்தோட சிம்பிளாக சொல்கிற மாதிரியான ஒரு கதை. ஆனால் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தில், பொண்ணு குடும்பத்துக்குள்ளே போயிட்டு அவள் என்ன மாதிரி இருப்பா அப்படின்னு காட்டும்போதும் சரி, விஷ்ணு சார் நிறைய இடங்களில் தன்னை டவுன் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். படத்தில் வர டயலாக்ஸ்லாம் அந்த படத்தில் வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அங்கங்கே வர்ற சின்ன சின்ன இவ்வளோ பண்ணியும் எங்கள் அண்ணனுக்கு நெஞ்சு வரி வரலன்னா தான் தப்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் செம்மையாக சிரித்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் அங்கங்கே அசால்ட்டாக ஒரு ஸ்பார்க்கை கிளப்பிட்டு போயிருது காமெடின்னு. குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி வர்ற ஒரு ஃபைட் சீன் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, அதே சமயம் கை தட்டி ரசிப்பீங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், யோசிச்சிருப்போம், இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா இல்லை. ஸோ அந்த சீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அது என்ன சீன் நான் சொல்ல விரும்பலை, தியேட்டரில் நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட கலர் வந்து நமக்கு ஒரு விஷ்ணு சாரோட பழைய படத்தை ஞாபகப்படுத்துச்சு. உண்மையாக படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன படம் என்ன படம், நல்லா வயிறு வலிக்கி சிரித்தோமே, கிளைமேக்ஸில் கூட நம்ம ஆனந்தராஜ் வச்சு காமெடி பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சேன்னு தோணவே இல்லை. உலகமாக ரிவ்யூ பண்ண முடியும், கூகுளில் யார் யார் அப்படின்னு பேர் போகலாம். பார்க்கும்போது செல்ல ஐயா என்ன படம் எடுத்துக்காரு பார்த்தா, அவர் எடுத்த அந்த படம் தான் நான் திங்க் பண்ணிட்டே போன படம், சிலுக்குவார் பற்றி சிங்கம், வயிறு வலிக்க சிரித்த படம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வயிறு வலிக்க சிரிக்க அவ்வளோ கமர்ஷியல் ஃபேமிலி மசாலா இருக்குது. அதுதான் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செகண்ட் ஆஃப் வந்து படம் எப்படி போகுது அப்படின்றத நம்ம கணிச்சாகும். ஓகே, இந்த செல்வமணி ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்போம்ல, சார் பொண்டாட்டிகிட்ட தோக்குறவன் தான் சார் லைஃப்பில் ஜெயிப்பான், நீங்கள் பொண்டாட்டிகிட்ட தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கலாம் கிடையாது, அவங்க ஜெயித்த மாதிரியாச்சும் ஒரு மாயை கிரியேட் பண்ணுங்க, அப்போ தான் அவளாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு சிம்பிளான டயலாகை ஒரு மூழ்கிற படமாக, அதுக்குள்ளே வந்து வழக்கமான புருஷன் பொண்டாட்டி சண்டையை வந்து புகுத்தி அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு நடுவில் மாமா மச்சான் சித்தப்பா அந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுக்குலாம் ரொம்ப சுருக்கமான சின்ன கதாபாத்திரங்கள் தான். ஆனால் அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே இருக்க அந்த டைலாக்ஸ் டெலிவரிஸ் பிரச்சனைகளை பேசுகிற விதம், ஆனால் காமெடி அப்படின்னு வர்றப்போ அது காமெடியாகவும் டக்குன்னு ட்ராஜடியாக மாறும்போது ஒரு ட்ராஜடியாகவும் அந்த சீனை பிரித்து காட்டிய விதத்தில் டைரக்டர் நிற்கிறாப்புல, குறிப்பாக கருணாஸ், முனிஸ் ரெண்டுமே பக்க பலங்களாக அந்த கேரக்டர் சரியாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த கலர்ஃபுல்லாக காட்டின ஒரு விதம், ரெண்டாவது எடிட்டிங் எங்கெங்கே கரெக்டாக இந்த சீன்லாம் வரணும், ஸோ அந்த ஒரு பக்காவான எடிட்டிங் ப்ளஸ் ஜஸ்டின் ரவாரனோட மியூசிக் படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பட் எனக்கு ஒரு டிராபேக் இருந்தது, வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த படத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டோட எஃபெக்ட் தான். ஸோ இந்த படத்தில் வர பாடல்கள் கூட அந்தளவு ஒரு ஈர்ப்பை கொடுக்கல தியேட்டரில் பார்க்கும்போது கூட, ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் படத்துக்கு பேக்ரவுண்டாக வர மியூசிக் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒருவேளை பாடல் கேட்டு கேட்டு பார்த்தா ஒருவேளை பிடிக்குமோ என்னவோ,
பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே அந்த சீன் சீக்வன்ஸோட இணையும் போது நம்மள மீது ஒரு சிரிப்பு வரும். குறிப்பாக வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் உண்டான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஃபேஸ் ஆஃப். வயிறு வலிக்க வலிக்க சிரிச்ச அந்த சீனுக்கெல்லாம் அதுவும் நீங்கள் தியேட்டர் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். அப்புறமா கூடவே வர்ற நம்ம கைதி வில்லன் ஸ்டீஃபன், நம்ம டோனி கிங்ஸ்லி, ஸோ இவங்க எல்லாமே படத்துக்கு இன்னும் பக்கபலமாக இருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி ஐஸ்வர்ய லட்சுமி அப்படின்ற ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பேஸ் கொடுத்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சொல்லப்போனால் இவங்களை எங்கேயோ பார்த்தோமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் தோணுச்சு பொன்னியின் செல்வனில் வர்ற பூங்குழலி தான் இந்த ஐஸ்வர்ய லட்சுமி. கரெக்டாக அந்த குஸ்தி வீராங்கனை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது அந்த படத்தில் தெரிஞ்சிச்சு. உண்மையிலே அவங்க நடிப்புக்காகவே இந்த படம் கண்டிப்பாக ஓடும். ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய ஆன்சர் சொல்லலாம். இப்போ விஷ்ணு சார் நல்லா நடிக்கிறியா அப்படின்னா, ஒரு ஹீரோவாக ஒரு ஹீரோனுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து தன்னை இன்னோசெண்ட்டாக காட்டுறதை விட தன்னை ஒரு காமெடியனாக ஆக்கிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து விஷ்ணு சார் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காருனே சொல்லலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே நமக்கு கதை தெரிஞ்சாலும் அதை வந்து சலிக்காமல் காமெடியாக கொண்டு போய் முடிக்கிறாங்கல்ல, அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். செல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுத்ததுக்காகவே. ஸோ இந்த படத்துக்கு போகலாமா பல தியேட்டருக்கு நம்பி அப்படின்னா கண்டிப்பாக தாராளம் குடும்பத்தோடு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வந்து அந்த சொன்ன சீன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் அந்த செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் சார் தாராளமாக. ஸோ குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அட்டல் பபாய் சைனிங் ஃப்ரம். ரிவ்யூ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். உங்கள் விருப்பப்பட்டால் எது வேணால் செய்யுங்க. மறக்காம உங்கள் ராபினோட ஓல்ட் ரேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிக்க விடுங்க. என்னது கேட்கல, என்னது டிஎஸ்பியா இருங்க ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன். அண்டல் பாபாய் சைனிங் ஃபார் காதல்லா.